ஹாய், நம்பூர் சாப்பாடு சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு குடல் வறுவல். இந்த மட்டன் குடல் வறுவலை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குடல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூளியும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குடலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு மொத்தமாக வந்து 8 விசில் அளவுக்கு நம்ம வந்து வைக்க போகிறோம். அப்போ தான் குடல் நல்லா வெந்து வரும். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த குடல் வந்து நம்ம வந்து வறுவலாக தான் செய்ய போகிறோம். ஒரு சுக்கா மாதிரி கிரேவி மாதிரி நம்ம செய்ய போகிறதில்ல. பாருங்கள், குடல் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி போட்டிருக்கேன். இது கூட 1/20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குடலுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து 1 மீடியம் சைஸாக இருக்க தக்காளி 1/2 மட்டும் ஆட் பண்ணால் போதும். நிறையா தக்காளி சேர்க்காதீங்க. தக்காளி வந்து நம்ம 1 மீடியம் சைஸ் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கான மசாலா வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த குடல் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடே நம்ம சேர்த்துடலாம். நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து 10-15 நிமிஷம் மூடி வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு நல்லா அந்த வறுவல் மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குடல் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 10-15 நிமிஷம் கழித்து நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு வறுவல் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவினதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவையான மட்டன் குடல் வறுவல் தயார். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.